நீ என்ன பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு இல்ல? என்னமா இப்போ அவரு வந்து சேர்ந்து எனக்கு அதுவே போதும். ஆமா, நாங்க இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதாமா, வந்து ஒரு ஆள் மூலமா நீங்க இருக்கிற இடத்த விசாரிச்சுட்டு வந்து சேர்ந்தமா. அப்படியா? ஆமாமா. நீ உட்காந்து, நான் போய் பலாரம் எடுத்துக்கிட்டு வரேன். சின்ன வயசுல சரியா பள்ளிக்கூடம் போகாம காலி பசங்களோட சேர்ந்துகிட்டு கண்ட இடத்துலயும் திருடு. நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த திருட்டு பழக்கம் போகாதேன்னு நினைச்சு ஒரு நாள் கட்டி வச்சு இனிமே திருடாதே திருடாதேன்னு சொல்லி அடிச்சு அன்னைக்கு வீட்டை விட்டு போனவ இன்னைக்கு தான் திரும்பி இருக்கு. ஏம்பா நீ இப்ப திரும்பிட்டீல? நான் திரும்பி எத்தனையோ வருஷம் ஆச்சுமா. இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. என்னடா அது, சாப்பிடாம இருக்கிற? சும்மா வேண்டாமா, வேண்டாம். ஏதப்பா இவ்வளவு பணம்? ஒண்ணு இல்லம்மா, நான் சென்னையில ஒரு வட்டி கடையில வேலை பாக்குறேன். இங்க ஒருத்தனை கொஞ்சம் பணம் தரணும், அது வசூல் பண்ணிட்டு போறேன். அந்த பணம் தான் இது, வேற ஒண்ணும் இல்லம்மா. அப்படியா? ஆமாமா. இந்த ராஜம்மா கொடுத்து வச்சவன், நான் பெத்தது ரெண்டு பிள்ளைங்க, அந்த ரெண்டு பிள்ளைங்களும் ரெண்டு கோடிக்கு சமம். ஆமாமா. ஆமா, நீ கிராமத்துல இருந்து எப்பமா இந்த ஊருக்கு வந்த? உன் தம்பி இங்கதான்டா வேலை பாக்குறான். என்ன மாதிரி? என் தம்பி வேலை பாக்குறானா? அம்மா, தம்பிய நான் 4 வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஆமா, அவன் என்ன வேலைமா பாக்குறான்? அதாவது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற ரகசிய போலீஸ் இலாக்காவில வேலை பார்க்கறான். என்ன சொன்ன? என்னடா அது, ஏன் திருட மாதிரி முழிக்கிற? இல்லம்மா, அவன் இந்த வேலை பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. போய் போய் அவன் போலீஸ்லயா சேரணும். என்னப்பா இப்படி சொல்ற? ஒரு மனிதன் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யறதுக்கு அருமையான சந்தர்ப்பங்களை உண்டாக்கி கொடுக்கறது போலீஸ் இலாக்கா ஒண்ணுதாங்கிறது என் அபிப்பிராயம். இருந்தாலும் அவன் ஒரு வக்கீலா இருந்தா நமக்கெல்லாம் எவ்வளவோ சௌகரியமா இருந்திருக்கும். இத பாரு, நீ 1000 சொன்னாலும் சரி, நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் போலீஸ்ல சேரணும்னு நான் ரொம்ப நாளா ஒரு வைராக்கியம் வச்சிருந்தேன். அந்த வைராக்கியம் நிறைவேறிடுச்சு. இருக்கட்டுமா, எனக்கு கூட சந்தோஷம்தான். அம்மா, ரயிலுக்கு நேராச்சு, நான் வரேன். என்னடா அது, வலது வராதமா போறேங்கிற? உன் தம்பி உன்னை பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கா? இரு, வந்துடுவேன். அம்மா, எனக்கு கூட தம்பியை பாக்கணும்னு ஆசைதான். என்ன பண்றது, பிரத்யார பணத்தை வச்சுட்டு இருக்கிறது தப்புமா? பரவாயில்லப்பா, இரு இப்ப வந்துடுவான், வர நேரம் ஆயிடுச்சு தம்பி. அம்மா, தம்பி கிட்ட சொல்லுங்க, இன்னும் 2 நாள்ல நான் கண்டிப்பா வந்துடுறேன். வந்துடுறமா? தர்மலிங்கம் மடையன் என்ன கொண்டுட்டு இந்த நகையை எடுத்துக்கலாம்னு நினைச்சான், நான் அவனையே தீர்த்து கட்டிட்டேன். இந்த வீரமுத்துவை எந்த போலீஸாலும் பிடிக்க முடியாது. ஏன் முடியாது? சீடி ராஜு. Thank you.
ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த கேடு வீரமுத்தி வந்தான். ராஜு, உங்களுடைய கடம உணர்ச்சியை பாராட்டுறேன். நீங்க செய்த ஒவ்வொரு சேவையும் நம்முடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமை. ரொம்ப நன்றி. ராஜு, உங்க அண்ணன் வந்திருந்தாப்பா. எப்பமா? காலையில. அப்படியா? அண்ணன் எங்க? இப்போ ஊருக்கு போயிட்டான். என்னமா அது? நான் வர்ற வரையிலும் இருக்க சொல்லக்கூடாத. நீங்க? நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் புறப்பட்டு போயிட்டான். அம்மா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே தவிர அவர் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாது. அண்ணனை பார்க்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அண்ணனுக்கு தான் என்ன பார்க்கணுங்கிற ஆசை. அப்படி நினைக்காதேப்பா, அவன் ரொம்ப அவசர காரியமா போயிட்டான். அம்மா, அண்ணன் எப்படி இருக்காருமா? உங்க அப்பா மாதிரியே இருக்கா. ராஜு, அவன் எவ்வளவு மாறிட்டான் தெரியுமா? இப்போ சென்னையில ஒரு வட்டி கடையில வேலை பாக்குறானா. அம்மா, எனக்கு சென்னைக்கு மாத்திரம் ஆயிடுச்சு. இதோ பாருங்க உத்தரவு. என்னப்பா இது திடீர்னு? சென்னையில இருந்து புறப்பட்ட ரயில்ல கொள்ள நடந்துச்சான். நான் போய் அது சம்பந்தமா துப்பு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கே புறப்படணுமா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த துப்பறியும் வேலையில உனக்குள்ள உற்சாகம் குறையவே கூடாது. வட்டி பணம் இந்த மாசத்துல கட்டலன்னா சொத்து மேல அட்டாச் பண்ணுவேன். அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். இவ்வளவுதான் லெட்டர்ஸ். வேற ஒண்ணு வரல? பத்திரிக்கை வந்திருக்கு, அதை அங்க வச்சிருக்கேன். இன்று இரவு 10 மணிக்குள் பலகவாராதி பக்கத்தில் உள்ள மரத்தின் கீழே 25,000 ரூபாயை கொண்டு வந்து வைக்க வேண்டும். தவறினால் 12 மணிக்கு உங்கள் பேங்க் சூறையாடப்படும். இவன் தான் அந்த ட்ரெயின்லையும் ஹோட்டலையும் கொள்ளையடிச்சவனா இருக்கணும். மாசு, எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்க. சீக்கிரமா என்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. இருட்டுறதுக்குள்ள குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன் பணத்தை. நான் கொடுக்கலன்னா நீ எடுத்து போய் வச்சுட்டு போல இருக்க. செஞ்சாலும் செஞ்சு போடுவேன். ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தானுங்களை நான் இருக்க முடியும். எவனோ சினிமாவுக்கு கதை எழுதியிருக்கிறான், அதை ஒரு தாள் மறந்து போய் எனக்கு போஸ்ட் பண்ணிட்டான். அவ்வளவுதான்டா அது. மோகன். மோகன் பெட போல
நீதானே பணம் மொட்டை கடுதாசி எழுதுனே? நான் எழுதுறது பாண்டித்துறைக்கு. உனக்கு எப்படி கிடைச்சது? அது இருக்கட்டும், எவ்வளவு பணம் எடுத்தாங்க? என் போட்டியை தருக்கிறதுக்கு சேவை இங்க கிடையாது, இங்கிலாண்ட்லயும் கிடையாது, அமெரிக்கால தான் இருக்குன்னா நீ என்னன்னா திறந்துட்ட, உன்னை பாராட்டுறேன். பின்னால வந்து பிணமாயிடுது சுடு. அதுல என்ன இருக்குப்பா? தோட்டா வேணுமா? கடையில ஸ்டாக் இல்ல, நான் தர்றேன். அப்ப சொல்லியா சொல்லியா? நான் தான் சாமர்த்தியசாலி நினைச்சேன், ஆனா என்னோட நீ பெரியாள. நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவரு சொல்லுவாய், சமாச்சாரம் தெரிஞ்சுக்க முடியுமா? நான் உன்னை நம்பலாமா? சத்தியமா நம்பலாம். இந்த அஞ்சு எட்டு வார்த்தை தான் எல்லாரும் சொல்றாங்க, ஒருத்தராக சரியா நடக்கிறது இல்ல. ஏதாவது ஒரு ரேட்டு கம்மியா சொல்ல. ஓஹோ, உண்மையா? இல்ல ஒரு ரேட்டு கம்மியா போச்சா? ஓகே, நான் யாருன்னு சொன்னிட்டு சரியா நடக்கிறது இல்ல. ஏதாவது ஒரு ரேட்டு கம்மியா சொல்ல. ஓஹோ, உண்மையா? இல்ல ஒரு கம்மியா போச்சா? ஓகே, நான் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? என்ன அம்மா கிட்ட சவுண்ட்லயே மேக்கப் சேஞ்ச் ஆகும். இது ஃபாரின்ல கூட கிடையாது. ஒரு அவதாரத்தை கண்டு முழிக்கிறிய, பல அவதாரம் எடுப்பேன். ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொருத்தன் சாவாம். அப்போ திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் சந்திச்சது சந்தேகம் வரையா? நிரூபிக்கிறேன். பாண்டித்துறை, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒண்ணும் புரியாது. நான் பகலதான் பேங்கர், ராத்திரில பேங்க் சீஃப். என் ஹிஸ்டரி இந்த நாலு செவத்துக்கு தான் தெரியும். இன்னும் என் செய்கையெல்லாம்ப்பா. மகன் வா. ராஜாதி, ரெண்டு ஓவல் கொண்டா. மகன் மகன் உட்கார். இதுதான் நம்ம அந்தரங்க ஆலோசனை மண்டபம். இங்க இருந்துதான் பல திட்டங்களை தீட்டுறதுனா அதை செய்கையில நிறைவேற்றுறது இவங்க. நீ என்ன, நம்மளையே திணற வச்சுட்டு இவ்வளவு திறமையா யாரா இந்த பிசினஸ் இப்படி பண்றான் அவனை பார்க்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறி போச்சு. அப்படி ஸ்டன் ஆகி நின்னுட்டு அண்டர் கிரவுண்ட்லயே ஒரு அழகி இருக்கிறாளேன்னு பாக்குறியா? அவதான் நம்ம நடமாடும் டெலிபோன். ரஜாஜி, அன்னைக்கு ட்ரெயின்ல மீட் பண்ணேன்னு சொன்னேன் பார், அந்த ஆள் தான் இந்த ஆள். வணக்கம். வணக்கம்.
ஆமா, திருச்சி ஹோட்டல்ல டான்ஸ் ஆனது நீங்க தானே? திருச்சி ஹோட்டல் என்ன, தேவேந்திர லோகத்துல கூட போய் ஆடுவான். ராக்கெட் சர்வீஸ் இருந்ததுன்னா அவன் ஆடுறவன் மட்டுமல்ல, ஆட்டி வைக்கிறவன். என்னங்க அது? நம்பாள் தான், அவனுக்கு எல்லாம் தெரியலாம். மோகன், நீ கேட்டது 25,000 இல்ல 25,00,000 தர்றேன். நீ மட்டும் என்னோட சேர்ந்துடு. என்கிட்ட நல்ல திட்டங்கள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். 5 வருஷமா என்கிட்ட திறமை இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணோம்னா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேலைக்கு வாங்கிடலாம். என்ன சொல்ற? சரின்னு சொல்றதை விட வேற என்ன இருக்கு? பாண்டித்துறை, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் நிழல். நிழல்னு சொல்லக்கூடாது, உயிர்னு சொல்லு. குமான் குமான். மோகன், வந்த நேரம் நல்ல நேரம். மணி அடிக்குது, கடல்ல இன்னைக்கு ஸ்மக்லிங் சரக்கு வருது. அத வாங்கி வர்றேன்னு பணம் வாங்கி போயிருக்கிறான் ஒருத்தன். அங்க போய் விளையாடணும். நீ பாண்டித்துறை, இதுவரைக்கும் நான் கொலை செஞ்சதில்லை. இன்னைக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் உண்டாயிடுச்சு. ஆமா, ரயில்லையும் கிளப்லையும் கொள்ளையடிச்சு பணம் அதெல்லாம் எங்க வச்சிருக்கிற? இப்போ பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன். என்ன சின்ன பையனா இருக்கு நீ, திருட்டுனங்க இருக்கிற நாடாச்சு. உங்ககிட்ட இருந்து தட்டிட்டு போயிடுவானே. எல்லாம் நம்ம கிட்ட கூட வந்து பத்திரமா வச்சிருக்கேன். ஆ, உன் சொத்து வேற, என் சொத்து வேறியா, நீ வேற, என்ன வேறியா? வருத்தப்படாத சரி சரி, சொன்ன சிரிக்கணும். சரி சரி, ஸ்மைல் ஸ்மைல். ஐயா, கடற்கரையில கொலை செய்யப்பட்டு கிடந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இப்படிய காலத்துல கட்டி வரங்கிறது கடற்கரைக்கு வந்தோம். அங்க ஒரு பணம் கிடந்ததுங்க, அதை பார்த்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி அனுப்பிச்சோம். சரி, நீங்க போகலாம். தேவைப்படும் போது இங்க வரணும். தெரிஞ்சதா? இதுதான் பிரேத பரிசோதனை செய்த டாக்டரின் குறிப்பு. கொலை செய்யப்பட்ட நபர் கத்தியால குத்தப்பட்டு தான் செத்திருக்கணும். அதுக்கு முன்னால பலமான கைகலப்பு ஏற்பட்டு அவர் தன் உயிரை காப்பாத்திக்க போராடி இருக்கிறார். இதுதான் டாக்டர் குறிப்பு. இந்த டிரெஸ் தான் கொலை செய்யப்பட்ட நபர் போட்டிருந்தது. எதுக்கும் நான் முதல்ல கொலை நடந்த இடத்தை போய் பார்த்துட்டு வந்தேன்.
இப்போதாவது புரியுதா? ஓ, சிஏடி ராஜு, அடையாளமே தெரியலையே. மிஸ்டர் ராஜு, உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் வரதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு.
எதுக்கு? கலந்துபட்டிருக்கா? அது போட்டோம். எப்படியோ நீங்க போட்டியில வெற்றி பெற்றுட்டீங்களே, அதுவே. அடே, உங்களுக்கு கேம்ஸ் என்ன ரொம்ப பிடிக்குமா? ஏன், வாழ்க்கையே ஒரு கேம் தானே. ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்களே. எனக்கு தடை கூட இன்னும் யாரும் இல்ல. எனக்கு டென்னிஸ்ல பிரசன்டேஷன் வந்துருச்சு. தேவி, அரிசி பந்தாடத்துல கிடைச்சது. தேவி தேவி, என்னமா கிடைச்சதுன்னு என்கிட்ட கொடுத்துறேன். இல்ல தேவி, சைல இருக்க காத ரெண்டையும் பிச்சு பிட்டு சம்முன்னு மோர் குடிக்கலாம். என்ன தண்ணீர் பந்தல் கோவலன் நினைச்சியா? பெத்த ஒரே பெண்ணுடா, பத்தாவது படிச்சு போஸ் பண்ணிட்டு பந்தாட்டத்துல சும்மா ஜெய் ஜெயின்னு ஜெயிச்சுட்டு கப்புக்கு மேல கப்பு கொண்டாந்து வீட்டுல அப்பிக்கிட்டு இருக்கேன். இதை விட எனக்கு வேற என்ன பெருமை இருக்கு? இல்லப்பா, உங்களாலதான் எனக்கு பெருமை. ஆண்டவா, இந்த பெருமை என்னைக்கும் மாறாம இருக்கணும். அப்பா, எனக்கு ஒரு சின்ன கார் வாங்கி கொடுங்கப்பா. இது இந்த விளையாட்டு சம்மன் கார். விளையாடுறதுக்கு இல்ல, உண்மையான கார். என்னத்துக்குமா காருங்க, எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட் மயமா இருக்குது. ஏன்பா, கார் வாங்கின செலவாகும்னு யோசிக்கிறீங்களா? என்ன விஜய் அப்படி சொல்லிட்டேன், நான் சம்பாதிக்கிற சொத்து பூரா யாருக்கு? உனக்கு தானே. தாய் இல்லாத பிள்ளை. நாளைக்கே ஒரு கார் புக் பண்ணிடுறேன். தேங்க்யூ வெரி மச். போய் குளிச்சுட்டு சாப்பிடு. ஓகே. ரொம்ப ஜாக்கிரத நம்ம பேபி. ஏன் முகமா இருக்கும்? குழந்தைய வச்சுக்கிட்டு இல்ல சீக்ரெட்ஸ் விஷயத்தெல்லாம் பேசுற நீ. கேர்ஃபுல், உயிரோட கொண்ணு அண்டர் கிரவுண்ட் ரூம்ல போட்டுருவேன். மலர்கள் தூவி சிங்காரை கும்பிடா.
நான் தான் உங்களை தூக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி. அது இருக்கட்டும். இங்க நீங்க எப்படி வந்தீங்க? எங்க அப்பா எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க, அதை ஓட்டி பார்க்கலான்னு வந்தேன். என் அறியாம ஏதோ சந்தோஷத்துல இந்த இடத்துக்கு வந்துட்டேன். உங்க அப்பா யாரு? பேங்கர் பாண்டித்துறை. அப்படியா? ஆமா. நீங்க யாரு? என் பேர் ராஜு. என் அப்பா காலமாயிட்டாரு, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. நீங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்களா? நான் எந்த இடத்துக்கு எப்படி வருவேன் எப்படி போவேன்னு சொல்லவே முடியாது. அப்படின்னா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய வேலை இல்ல. அது சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். உங்க பேர்? சொல்லக்கூடாதா? உன் பேர் என்னன்னு கேட்டதான் சொல்லுவேன். ஏ, உன் பேர் என்ன? விஜயா. என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கவங்க விஜயன்னு கூப்பிடுவாங்க. நான் அப்படி கூப்பிடலாமா? நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். மர தரிசனம் எப்போ? பாருங்க, அங்க தினம் சாயங்காலம் நான் வருவேன். வர. உள்ளே அடிக்கிறோம் போல தெரியுது. போலீஸுக்கு போன் பண்ணு.
ரொம்ப நீட்டா வச்சிருக்கலாம் சார். அதெல்லாம் செட்டப் ரொம்ப பிரமாதம். செட்டப்ல எல்லாம் ரொம்ப நல்ல பேர் நமக்கு. எப்படி பேர் பண்ற இது பரம்பு மாதிரி இல்ல? இந்த மரம் இங்க கிடையாது, அசாம் பார்டர்ல தான் விளையுது. இது நெருப்புல வேவாது. உட்காருங்க. உங்களுக்கு இப்போ எவ்வளவு பணம் வேணும்னு சொன்னீங்க? 100,000 ரூபாய் வேணும். எக்ஸஸ்மே. ஏன்னா ஊர்ல திருட்டு பசங்க அதிகமாயிட்டாங்க. என் பேங்க்ல இருந்து கொடுத்த விட்ட பணத்தை 2 வாட்டி உழைச்சிட்டாங்க. அதனால போலீஸுக்கு தெரியாம 1 ரூபாய் கூட யாருக்கும் கொடுக்கறது. போலீஸுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? போலீஸோட ரொம்ப ஒத்துழைக்கிறவன் ஒருத்தன் தான் இங்க. அவங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமே இருக்க மாட்டேன். தேங்க்ஸ். இவர் அதுக்கு தேங்க்யூ சொல்றாரு. சப் இன்ஸ்பெக்டர் சார், பெரிய மனுஷன் மாதிரி வேஷம் போட்டு வந்து கடன் கேட்கற அரெஸ்ட் பண்ணுங்க அவனே. வழிகாட்டி மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட் எழுன்னா நான் என்ன மாதிரி எங்கயா தொள்ளுனா அப்படியே தவிர. தெரிஞ்சுதான்டா போலீஸ்க்கு போன் பண்ணு. ராஜாடியா? இன்னைக்கா? நீ அந்த வேலையை கவனி, நான் அதுக்கு மோகம் நம்புறேன். சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை கிரையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை கிரையிலிட்டோ. படிக்க படிக்க வரும் கவி போலே, பழக பழக வரும் இசை போலே, தினம் படிக்க படிக்க வரும் கவி போலே. அருகில் அருகில் வந்த உறவினிலே, மனம் உருகி நின்றேன் நான் தனிமையிலே. அருகில் அருகில் வந்த உறவினிலே, மனம் உருகி நின்றேன் நான் தனிமையிலே. சிரித்து சிரித்து என்னை திரையிலிட்டோ. பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே, எளிமை
பிடித்து என்னை திருவிட்டோ. இளமை சுகமும் இனிமை கனவும் இருவர் மனமும் ஒன்றே. இளமை சுகமும் இனிமை கனவும் இருவர் மனமும் என்னை திரையிலிட்டாய். கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய். பக்கம் நெருங்கி நெருங்கி இந்த சுவை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை
பாண்டித்துறை, இவன் ரிவால்வரை காட்டி பெட்டியை வாங்கினதை என் கண்ணால பார்த்து வாங்கினேன். ஆனா அவன் என் கையில இருந்து ரிவால்வரை தட்டி விட்டுட்டு பெட்டியை பறிச்சுட்டான். அதையும் நீங்க பார்த்திருக்கணுமே. ஏன் போய் சொல்லு? இந்த அற்ப விஷயத்துக்காக நான் ஏன் போய் சொல்லணும்? எதுடைய அற்பம்? ஒட்டில நான் வத்தல் உடவன் இருக்குன்னு பாத்தியா? வைரங்கெல்லாம் பாண்டித்துறை, நான் காரை விட்டு இறங்கி மறைஞ்சிருந்த சமயம் பார்த்து இப்ப பெட்டி எடுத்துட்டு கார்ல போய் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு வந்து கதை சொல்ற. அட பாவி, என் மேலே பழி சுமத்துறியா? இவன் சொல்றத நம்பாதீங்க. அஞ்சாப்பட வேலை செய்யாது. போட்டியங்க, நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்க. இன்னைக்கு ராத்திரி பூரா டைம் உனக்கு, காலம்பரை 8 மணிக்குள்ள போட்டி வரணும். இல்லன்னா ஐயோ, இது அந்நியது வாழ்நாள உங்களுக்கு பணிவிடை செய்தேன், அதுக்கு பரிசாயது. மோகன், இவ்வளவு அந்த அறையில் அடைச்சு வை, காலம்பரை விசாரிப்போம். துப்பாக்கியை காட்டி உங்ககிட்ட பொட்டியை பறிச்ச பொண்ணு யாரு? அவன் ஏதோ ஒரு கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவன் மாதிரி இருக்கு. அவளை என்னைக்குதான் பார்த்தேன். அது சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னால கடற்கரையில கத்தியால குத்தப்பட்டு செத்து போன அருணகிரிக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? உண்டு. இந்த ஆளை கூட்டிகிட்டு போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கி. பாண்டித்துறை வீடு தானே? அது இருக்கட்டும், நீ எங்க வந்தே? நீ இங்கதான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ வந்திருப்பேன். மரியாதைய பேசு. அப்பா, அப்பா, அப்பாவா? என்ன விஜயா? நாய் வீட்டுக்குள்ள உடல தெரியல. காரணம் இப்பதான் எனக்கு தெரியுது. பாண்டித்துறை, உங்ககிட்ட இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையா? ஏன் பிளாக் மார்க்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு கேளு. நயா பைசா விடாம சொல்றேன். ஃபேமிலியை பத்தி மட்டும் கேட்காது. ஃபேமிலி வேற, பிசினஸ் வேற. பிசினஸ் ஸ்பாயில் ஆனா சரிப்படுத்திக்கலாம், ஃபேமிலி ஸ்பாயில் ஆனா சரிப்படுத்த முடியாது. இப்ப எங்க வந்த நீ? ஒரு சந்தோஷமான செய்தி இல்லை.
ராஜாத்திய க்ளோஸ் பண்ணிட்டேன். சதி செய்திருக்கிறாடா? பசு கொல்லாதுங்க, பால் தான் கொடுக்கும். மகன் உடனே புறப்படுதே. எனக்கு கொஞ்சம் பணமா? மகன் நீ பரப்பு. கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன் எனக்கே தெரியாம. சண்டே ஈவினிங்ல பீச்சில் போய் பிச்சைக்காரனை காதலிச்சு மண்டே மார்னிங்ல வந்து அவனை கட்டி கொடுன்னு என்கிட்ட சொல்றேன். எனக்கு கோபம் தான் எல்லாம் தெரியுமா? பாசு கோச்சிக்கப்படாது. குடி படறதுக்கு ஒரு மரம் வேணும். ஃபேமிலி மேட்டர். விஜயா அப்பா சடா இப்படின்னு மாமூல் ஃபாதர் சொல்லுவாங்க, ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் நாவல்டி ஃபாதர். விஜயா, இந்த உலகத்துல எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுறது உன்னை தவிர வேற யார் இருக்காங்க? எனக்கு உன் சிரிப்பு தான் என் லட்சியம். உன்னுடைய குதூகலம் தான் என்னுடைய கொள்கை. தகப்பனாருக்கு டிராவல் கொடுக்க கூடாதுன்னு நீ ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியதான் என் வேலை. அப்பா உங்க அன்புக்கு எல்லையே கிடையாது. உன் அன்புக்கும் என்னுடைய யோகியதைக்கும் தகுந்தவனா தான் பார்த்து செலக்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா அப்பா, அவர் ரொம்ப நல்லவர். உங்களுக்கு மருமகனா வர்றதுக்கான குவாலிஃபிகேஷன்ல அவர்கிட்ட இருக்கு. ஆமா, பையன் ஏதாவது வேலையில இருக்கானா? ஆமா அப்பா, நல்ல உத்தியோகத்தில் இருக்காரு. கவர்மெண்ட் சம்பந்தத்துல ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, ஏதோ தனிப்பட்ட பேங்க்ல செக்ரட்டரியா இருக்காரு. பேங்க் நல்ல வேலை, பணம் ரோல் பண்ணலாம். என்ன இருந்தாலும் இந்த காலத்து பசங்களை நிமிட முடியாது. ஃப்ராட் ஃபலோ. ஆமா ஆமா ஆமா, ஐயோ, எல்லா பயங்களும் பயங்கர பயனாயிட்டானுவோ. பகல்ல உட்காவ பிடிக்கிறான், அதே கையால ராத்திரில துப்பாக்கிய பிடிக்கிறான். ட்ரெஸ்ஸ வச்சு இட போட முடியலீங்க இப்போ. விஜயா, அப்போ அந்த பையன் அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் இங்க வரவழி. நானும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும், அவங்க உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பேபி கவனிச்சுக்கு. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா பேபி, போமா. பாசு, அவர் பேங்க் நம்ம பேங்க் மாதிரிதான் இருக்குமோ? யோசனை வந்தாச்சு, இன்னி பேசப்படாது. விஜயா, நான் வெச்சு அறிஞ்சிட்டேன். கள்ளக்கடத்தல் கூட்டத்தின் தலைவன் கைது செய்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கொள்ளக்காரங்களையும் கைது பண்ணுவேன். நல்ல செய்தி ராஜு, நானும் ஒண்ணு சொல்ல போறேன். நல்ல செய்தி ஒண்ணு என்ன? ஓர் ஆயிரம் சொல்லு. நல்ல செய்தியைத்தான் சொல்லணும், நல்ல செய்தியைத்தான் கேட்கணும். அப்பா, எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. இல்ல என்ன, நம்முடைய காதல் மாளிகை இடிக்கப்படுறத பார்த்து நீ கலங்கலையா? எதுக்காக? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். அப்படின்னா உன்னுடைய காதல் மேடையில நடிக்கப்பட வேண்டிய நாடகம் தானா? வாழ்க்கையே ஒரு நாடகம் தானே ராஜு. இல்ல, நீ ஏமாத்திட்ட விஜி, என்ன ஏமாத்திட்ட. நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. போதும், பெண்களை தெய்வமா மதிக்கிறவன் தான். அந்த தெய்வ இனத்தையே வெறுக்கப்படி செய்தார். விஜி,
புது புது கற்பனையால பூரிச்சு போயிருக்கிற என் மென்மையான இதயத்தை பொடி பொடியாக்கிறாங்க. கண்ணாடியா இருக்கிற உங்க இதயத்தை கருங்கெல்லாம் மாத்தி அந்த கல்லுல கூட உன்னுடைய உருவத்தை மட்டும்தான் என்னால செதுக்க முடியும். அதுக்கு இன்னொருத்தருக்கு வாழ்க்கைப்பட போற எந்த பெண்ணும் உரிமை கொடுக்க மாட்டா ராஜு. உண்மைதான், உண்மைதான் விஜய். உன் அழகு கோயில்ல குடியிருக்க போற அந்த அதிர்ஷ்டக்கார கணவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். அவர் ஒருத்தி மகனாய் பிறந்தவனா, குருவில் அழகாய் வளர்ந்தவனா, ஒருத்தி மனதில் நிறைந்தவனா, உயிரில் உயிராய் கலந்தவனா, ஒருத்தி மகனாய் பிறந்தவனா. நான் காதல கிள்ள, நீ என் இதயத்திலேயே கிளினியே, எனக்கு எப்படி இருக்கும்? ராஜு, காதல்ல இன்ப பகுதி மட்டுமில்லை துன்ப பகுதி கூட சுவையா இருக்கும்னு அனுபவிச்சவங்க சொல்றாங்க. நம்ம காதல் வாழ்க்கையில அப்படி ஒரு துன்ப கட்ட வந்த உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கத்தான் இப்படி ஒரு டெஸ்ட் வச்சேன். இது டெஸ்ட் இல்ல, ட்விஸ்ட். விஜய், காதலின் துன்ப கட்டம் படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் தான் நல்லா இருக்கும், அனுபவிக்க முடியாது. அப்போ நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அனுபவிச்சேனே. அப்பா, நினைச்சாலே பயமா இருக்கு. பயப்படேல், அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ, அதிர்ச்சி அடையேல், அப்பா சம்மதிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா ராஜு, உங்க அம்மாவே எங்க அப்பா பாக்கணுமா? எங்க வீட்டுக்கு வர சொல்றீங்களா? ஏ, ஓஹோ, உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோன்னு யோசிக்கிறீங்களா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அறுக்கு மாதிரி காஃபியை போட்டு கொடுத்து உங்க அம்மா கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கிடுவேன். அந்த டெக்னிக்கலாம் எனக்கு நல்லா தெரியும். சாரி விஜய்,
எனக்கு அப்பா இல்லைங்கிறது உனக்கு தெரியும்ல? ஆமா. அப்பா இல்லாம அம்மா முதல் முதல்ல பொண்ணு பார்க்க வர சம்மதிக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, சும்மா வர சொல்லுங்க. இல்ல விஜய், எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா இதுவரையிலும் எந்த மங்கள காரியத்திலும் பங்கெடுத்துக்கிட்டதே கிடையாது. பொதுவா கணவனை இழந்த பெண்களை பார்க்கறதே அவசகனம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மட்டும் ஒவ்வொரு நாளும் விடிஞ்சதும் முதல்ல எங்க அம்மா முகத்துல தான் விழிக்கிறேன். அதனால்தான் எனக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்குது. எல்லாரும் சகுனம் பார்க்கறது வீட்டுக்கு வெளியே தானே தவிர வீட்டுக்கு உள்ள இல்ல. தெரியுமில்ல விஜய், என் தாய் தான் எனக்கு தெய்வம். தாய் சொல்ல தட்டவே மாட்டேன். அப்ப இப்படி செய்த என்ன? எப்படி எங்க அப்பா உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுமா? அப்படியே செய். இன்னைக்கு அனுப்பிட்டுமா? இப்பவே அனுப்பிடு, இதுக்கு மேல என்ன தாங்க முடியாதாமா. அன்னைக்கு மாப்பிள்ள விஷயமா நம்ம பேபி கிட்ட கோபமா பேசினீங்கல்ல, முதல்ல நான் ரொம்ப பயந்துட்டேனுங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம குழந்தை மேல நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு. அதை தவிர நாட்டுல எனக்கு வேற என்னடா இருக்கு? தாய் இல்லாத பிள்ளை, ஒரே பிள்ளை. அதனாலதான் அதுக்கு ஓவர் சுதந்திரம் கொடுத்துருக்கிறேன். அப்பா, குழந்தை வருது. பேபிம்மா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எப்ப நம்ம வீட்டுக்கு வராங்க? அதை சொல்லத்தானே வந்தேன். அப்பா, அவருடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா இதுவரையில எந்த மங்கள காரியத்திலும் பங்கெடுத்துக்கிட்டதே கிடையாது. அதனால முத முதல்ல பொண்ணு பார்க்க வர மாட்டாங்கன்னு தெரியுது. அதனால நன்னாம போனா போச்சு. என்னம்மா சே, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு வர்றதான முறை? என்னடா முறை, எல்லாம் முறைப்படிதான் இப்ப நடக்குதா? எல்லாம் ரிவர்ஸ்லயே நடக்குது. புரியா? நானே போய் பார்த்துட்டு வர்றேன். மாப்பிள்ளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு ஜோசியரையும் பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம தூர தூரம், நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சு உன் கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வந்தாங்க. நான் கூட உங்ககிட்ட அது விஷயமா பேசணும். என்னப்பா வந்து ஏன் தயங்குற? சும்மா சொல்லு. இந்த ஊர்ல பாண்டித்துறைன்னு ஒரு பேங்கர் இருக்காரு. அவருக்கு விஜயாங்கிற ஒரே ஒரு பொண்ணு, படிச்சவ, நல்ல பண்புள்ளவ, உங்களுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதிகள் அத்தனையும் அவகிட்ட இருக்கு. நீங்க அனுமதிச்சா? ஏன் அனுமதி என்னப்பா? உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான், அந்த பெண்ணையே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். இருந்தாலும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம. அதனால என்னப்பா, இப்போ நீ பாத்துருக்கிற பொண்ணையே நிச்சயம் பண்ணிக்குவோம். உன் அண்ணன் வந்த உடனே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ரெண்டு பேரு கல்யாணத்தையும் சேர்த்து ஒரே நாள் செய்து விடுவோம். சரிம்மா. யாரோ வர்றாங்க. அம்மா, அந்த பொண்ணோட அப்பா வர்றாருமா? அப்படியா? சரி, நீ போய் அவரோட பேசிக்கிட்டு, நான் போய் காபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். சரிம்மா. மாப்பிள்ளம் போலீஸ் வரைக்கும் படந்து இருக்குது. மாப்பிள்ள இங்க உள்ள இல்லீங்க. நீங்க பார்க்க வந்தது என்னத்தான்? இது என் வீடு தாங்க. அம்மா, இவர் தான் விஜயாவுடைய அப்பா. சார், இவங்க தான் எங்க அம்மா. துரோகி நீயா? முடியை கிழித்தவரே, என் வீட்டில் அடியெடுத்து வைக்க உனக்கு என்ன தைரியம்? என் முகத்தில் விழிக்க உனக்கு எவ்வளவு துணிச்சல்? மோசக்கா, போவிடு, போவிடு. அம்மா, ஏன் வாழ்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்க. ராஜு. அம்மா, அந்த பாவிதான் உன் அப்பாவை கொன்றவன். அப்பா கொல்லப்பட்டாரா? என் அருமை தந்தை அநியாயமாக சாகடிக்கப்பட்டாரா? இது உண்மையா? இது உண்மையாம்மா? ஆமா. அம்மா, அவர் பராங்குசம் அல்ல, பாண்டித்துறை. பெயரைத்தான் மாற்றிக்கொள்ளலாம், உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அதே உருவம், அதே கொலைகார முகம். அவன் பராங்குசமே தான். அப்படியா? பாண்டித்துறைக்கு பராங்குசம் என்று மற்றொரு பெயர் உண்டா? அவன் கொலைகாரனா?
அதுவும் எந்த பாறை கொண்டவரா? அம்மா, இந்த சம்பவம் எப்படி நடந்தது? எங்கே நடந்தது? நம் பூர்வீக கிராமத்தில் அங்கு பராங்குசம் ஒரு பண்ணையில் கார் ஓட்டி கொண்டிருந்தான். முதலில் அவன்தான் என்னை கல்யாணம் செய்து கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் பெற்றோர் என் விருப்பப்படி உன் அப்பாவுக்கே என்னை கல்யாணம் செய்து வைத்தார்கள். அதிலிருந்து பராங்குசம் என்னை பழிவாங்க சமயம் பார்த்திருந்தான். நீ பிறந்து 3 வருஷங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவன் வேண்டுமென்றே உன் அப்பாவின் மீது காரை ஏற்றி அவரை கொன்று வைத்தான். என்ன கொடுமை! அம்மா, இந்த குற்றத்துக்கு அவனுக்கு தண்டனையே கிடைக்கவில்லையா? என்ன பலன்? உன் அப்பா பிழைத்தாரா? இல்லையே அம்மா, இல்லையே அம்மா. இது ஏனம்மா என்னிடம் சொல்லவில்லை? அப்பாவை கொன்றவனை பழிவாங்க வேண்டும் என்ற வெறிக்கு இளமையிலேயே நீ ஆளாகி அதனால் உன் வருங்காலம் வீணாகிவிடக் கூடாதே என்று நான் சொல்லவில்லை. ஐயோ, நம்முடைய குடும்பத்தில் இப்படி ஒரு கொடிய நிகழ்ச்சியா? அந்த நிகழ்ச்சிக்கு காரணம் பராங்குசந்தான். அந்த பாவியின் மகளைத்தான் நீ பார்த்து விட்டு வந்திருக்கிறார். தம்பி, நீ எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாய்! அம்மா, ராஜு, என் கண்ணே, அந்த பெண் உனக்கு வேண்டாம். ஐயோ ஆமகே, அம்மா, அந்த பெண் உனக்கு வேண்டாம். அம்மா, அவளை மறந்து. அம்மா, அம்மா, இந்தியா மாப்பிள்ள பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குமே. எப்படி என் செலக்ஷன்? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஏன்பா பேசாம இருக்கீங்க? அப்படின்னா அவர் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்பா! விஜயா, பெரிய தவறு செஞ்சுட்டு உன் வாழ்வுக்கு தகுந்தவனை தேர்ந்தெடுத்துக்கன்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமா, என் சாவுக்கும் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவங்க சிஐடி இவ்வளவுதானா? ஏன்பா, உங்க மருமக ஒரு சிஐடிங்கிறதுல உங்களுக்கு பெருமை தானே? பெருமை? அவன் தான் எனக்கு யமன். யமனா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன கொலைகாரனா கொள்ளைக்காரனா? அவரை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்? புரியாம பேசுற விஜயா. அவன் வேலை என்னைக்கு ஆபத்தான வேலை, அதனால் அவன் பாதிக்கப்பட்டா நீ பாதிக்கப்படுவேன்னு தான் கவலைப்படுறேன். தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்பா, எல்லோருமே இப்படி நினைச்சிட்ட சமூகத்தை பாதுகாக்கிற போலீஸ்ல அப்புறம் யாரும் சேர மாட்டாங்க. போலீஸில் ஆக்க இல்லைன்னா எங்க பார்த்தாலும் திருடர்களும் அயோக்கியர்களும் இருப்பாங்களே தவிர நாட்டில நல்லவங்களை பார்க்கவே முடியாது. போராட்டம் வரும்போதுதான் தொண்டனுக்கு தியாகிங்கிற பட்டம் கிடைக்கும். ஆனா போலீஸில் இருக்கவங்க ஒவ்வொரு நிமிஷமும் தியாகியாவே இருக்காங்க, தியாகியாவே சாகுறாங்க. தயவு செஞ்சு உங்க அபிப்பிராயத்தை மாத்துங்க. நீங்க நினைக்கிறபடி எதுவும் நடக்காது. நடக்காத நினைக்கிறவன் நான் அல்ல. நான் நினைச்சா எதையும் நடக்க தருவேன். பிரியப்பட்டதும் பட்டு ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், இவங்க யாராவது இருக்க கூடாது? அன்பு உத்தியோகத்தை பார்த்து உண்டாகிறது இல்லையே. அந்த ஸ்தப்பாத்தாவது உண்டாயிருக்கும். அப்பா, என்னை ஏமாத்தாதீங்க. என்னை ஏமாத்தாதீங்க அப்பா. என் இதயம் ரொம்ப ரொம்ப பலகீனமானது. இந்த ஏமாற்றத்தின் அதிர்ச்சி என்னால தாங்க முடியாதப்பா. என்னால தாங்கவே முடியாது. நான் ஏமாத்தல ஒண்ணு, ஏமாந்துராம இருக்கணும்ன்றதுக்கு சொல்றேன். இப்ப என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. காதல் என்ற பேரால உன்னை ஏமாத்துறாங்க. இல்லப்பா, அவரை பத்தி உங்ககிட்ட யாரும் தவறா சொல்லிருக்காங்க? யாரும் சொல்லல, நான் சொல்றேன். நான் சொன்னபடி நடக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறது என்னுடைய கடமைன்னு சொன்னீங்களே. அப்ப சொன்னேன், பெண்களுக்கெல்லாம் கணவன் பெற்றோர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னது இப்பதான் புரியுது எனக்கு. உன் வாழ்க்கைக்கு ஏத்தவனை தேர்ந்தெடுக்க எனக்கு தெரியும். விருப்பம் இல்லாதவனை கல்யாணம் செஞ்சு வைக்கிறத விட விஷத்தை கொடுத்து என்னை கொல்ல போட்டுடுங்க. அப்பா, இத்தனை நாள் என்ன சிரிக்க வச்சு பாத்தீங்க, இப்ப ஏன் அழ வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? இந்த விஷயத்துல உன் கண்ணீரை பொருட்படுத்த நான் தயாரா இல்லை. அப்பா, விஜயா, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் கோச்சுக்கிட்டது இல்லை. அந்த நிலையை உண்டாக்கிடாதே. கடைசியா சொல்றேன், அவனை நீ மறந்து. அப்பா, அப்பா! அம்மா, ராஜு, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இனி அந்த துன்ப கதைக்கு தொடர்ச்சி வேண்டாம். இனாக ஏன் கண்ணீர் விடுகிறார்? அம்மா, என் இரண்டு கண்களும் இரண்டு வித காரணத்துக்காக அழுகின்றன.
என் தந்தை பாண்டித்துறையால் கொல்லப்பட்டது எண்ணி ஒரு கண் அழுகிறது. அந்த பாண்டித்துறையின் மகளையே நான் மணந்து கொள்வேன் என்று வாக்களித்தது எண்ணி மற்றொரு கண் அழுகிறது. நான் என்னம்மா செய்வேன்? என்ன, பாண்டித்துறையின் மகளை மணந்து கொள்வதாக வாக்களித்து விட்டாயா? ஆமாம்மா, அந்த பெண்ணிடமே நான் வாக்களித்து விட்டேன். யாரை கேட்டுக்கொண்டு வாக்களித்தான்? அவர் தந்தையை பற்றி விவரம் தெரியாததாலும் என் விருப்பத்திற்கு நீங்கள் தடை சொல்ல மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையாலும் அப்படி செய்து விட்டேன். நீ செய்தது தவறு ராஜு. அழகா இருந்த நம் குடும்பத்தை அலங்கோலமாக்கிய ஒரு வஞ்சகரின் வாரிசாவாளி என்பதை நீ மறந்து விட்டாயா? நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன். தந்தை செய்த குற்றத்திற்கு மகள் என்ன செய்வாள்? அம்மா, பாண்டித்துறையை நீங்கள் சம்பந்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் ஒரு பாவம் அறியாத விஜயாவை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா, ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. மூடாய்! என்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்கிய கொடியவனின் மகளை என் மருமகளாக ஏற்றுக்கொள்ளும்படி சொல்ல உனக்கு எப்படி மனம் துணிந்தது? உன் தந்தையை நீ பார்க்க முடியாமல் செய்த பாவியின் மகளுக்கு தாலி கட்ட வேண்டும் என்ற ஆசை உனக்கு எப்படி ஏற்பட்டது? ஆசை இல்லம்மா, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமை. அம்மா, விரோதியின் மகளாக விஜயா இருக்கலாம், ஆனால் அவளும் ஒரு பெண். அவளுக்கும் உள்ளம் இருக்கிறது, மனசாட்சி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, அவளை என் மருமகளாக நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அம்மா, அவள் ஒரு துரோகி வயிற்றில் பிறந்தவள். அம்மா, நத்தை வயிற்றில் பிறந்தது என்பதற்காக முத்தை யாருமே வெறுப்பதில்லை. ஆனால் நான் விரும்புவது நத்தை வயிற்றில் பிறந்த முத்தை அல்ல, என் வீட்டை பிரகாசமாக்கக்கூடிய ஒரு விளக்கை தான் விரும்புகிறேன். ராஜு, நம் சொந்தத்திலேயே அழகும் அந்தஸ்தும் உள்ள பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இருக்கலாம். ஒன்றுமறியாத பெண்ணை ஏமாற்றியவன் என்று பழி சொல்லுக்கிற நாளாவதா? அம்மா, எதையும் யாரையும் நினைப்பது சுலபம், மறப்பது கடினம் அம்மா. மறந்துதான் ஆக வேண்டும். அப்படி என்றால் நீ அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு கட்டும், அதே நேரத்தில் என் கழுத்தில் மரண கயிறு விடும். என்னை அம்மா என்று இனியும் நீ அழைக்க வேண்டும் என்றால், நீ என் அன்பு மகன் என்ற நினைவு என் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவளை மறந்துவிடு. ஒரே வார்த்தை, தாய் சொல்லை தட்டாத மகன் என்பது உண்மையானால் நீ எப்படியாவது அவளை மறந்துதான் ஆக வேண்டும். அம்மா, அம்மா, அம்மா. Thank you.
விஜயா. காலம்பரை காஃபி எடுத்துக்கிட்டு வந்து அப்பான்னு எழுப்பி கொடுக்குறேன். நீ இன்னைக்கு 9 மணி வரைக்கும் அலாரம் அடிக்குது, அசையாம படுத்துக்கிட்டு இருக்க. ஒரு நாள்ல உன் குணம் மாறி போச்சா? உங்க அப்பாவை உனக்கு யாருன்னு இன்னும் தெரியாது. இந்த கண்ணாடி இருக்க, இந்த ரைட்ல போட்டு பார்த்தா ஒரு உலகத்தை பார்ப்பேன், லெஃப்ட்ல போட்டு பார்த்தா ஒரு உலகத்தை பார்ப்பேன். இப்படி பல உலகத்தை பார்க்கறவன் என்னை ஏமாத்த யாராலையும் முடியாது. கடைசியா உனக்கு சொல்றேன், நீ 9 மணி வரைக்கும் தூங்கினாலும் சரி, 24 hours தூங்கினாலும் சரி, அந்த ராஜுவையினுமே நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உறுதியா சொல்றேன், இனி இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது. இது கண்டிப்பான உத்தரவு. குளிச்சுட்டு சாப்பிடு. விஜயாவை பார்த்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு கல்யாண ஆசையும் உண்டாச்சு. நட்சத்திரத்து மேல ஆசைப்பட்டிருக்க நீ? ஆமா, நான் ஆசைப்படுற நட்சத்திரம் ஆகாயத்துல இல்ல, கை கட்டின தூரத்துல தான் இருக்கு. கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும், ஆனா அவன் கைக்கு எட்டாது. நீங்க மட்டும் மனசு வச்சா அது தானா என் கைக்கு வரும். வேணாம், அடிச்ச கொள்ளையில சம பங்கு கேள்த்தர்றேன். விஜயாவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தரேன்னு சொல்ற பணம் இருக்குதே, அது என் கண்ணுக்கு தூசு மாதிரி. குடும்பத்துல பங்கு கேட்கிற வேலை வேணாம். ஏன் சொல்லி இருக்கிறேன்? பிசினஸ் வேற, குடும்பம் வேற. நீங்க சொல்ற இந்த தத்துவம் இருக்குதே, அது மத்தவங்களுக்கு, நம்ம பொறுத்த வரையில ஃபேமிலி தான் பிசினஸ், பிசினஸ் தான் ஃபேமிலி. கொள்ளைக்காரன்ற பேர் என்னோட வழியட்டு. எனக்கு வர்ற மருமகனும் கொள்ளைக்காரனா இருக்க நான் விரும்பல. அப்படின்னா நான் மட்டும் கொள்ளைக்காரனாவே இருக்கணும்னு விரும்புறீங்களா? நீ கொள்ளைக்காரனா வந்தேன், நான் கொள்ளைக்காரனா இருந்தேன், நாம ரெண்டு பேரும் இப்படியே இருந்துடுவோம். எனக்கு வர்ற மருமகன் பக்கா ஃபேமிலி மேனா இருக்கணும். சரின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஃபேமிலி மேன மாறிடல, என்ன ராங் சைட்ல போறேனே. அவன் நடத்துற பிசினஸ் எவ்வளவு ஆபத்தான பிசினஸ். எல்லாரும் தூங்கும் போது நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எந்த நேரம் போலீஸ் வருமோ, எந்த நேரம் தூக்கு மேடைக்கு போகுமோ, அப்படி துடி துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த துடி துடிப்பை என் மகளுக்கு கொடுக்க நான் விரும்பல. என் வம்ச அபிவிருத்தி செய்யறதுக்கு எனக்கு ஒரே மகள், அவளை உனக்கு கொடுத்த விதவையாக்க நான் விரும்பல. ஏன் சிரிக்கிறேன்? ஏன் சிரிக்கிறேன்? பாண்டித்துறை, இந்த உலகத்துல எதுவுமே நீடிக்கிறது கிடையாது. இன்னைக்கு வெள்ளையா இருக்கிறவன் நாளைக்கு கருப்பா மாறும், இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு விரோதியா மாறும். இயற்கையானது தத்துவ ரீதியோட பாக்குறப்போ நம்ம ரெண்டு பேர் மட்டும் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுவோங்கிறது என்ன நிச்சயம்? என்னைக்காவது ஒரு நாள் நாமும் விரோதியாகும், என்னால நீங்க காட்டி கொடுக்கப்படலாம். அப்ப நீங்க மட்டுமல்ல, உங்க வம்சத்தை விருத்தி செய்ய போறதா சொல்றீங்களே, அந்த விஜயாவும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமையை நிச்சயம் என்னால் உண்டாக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. என் பெண் உனக்கு என்ன கொடுமை செஞ்சாங்க? ஏன் அவளை பழிவாங்க நினைக்கிறேன்? பழிவாங்க நினைக்கிறேன்? நாமெல்லாம் பாதிக்கப்படாம இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, உன்னதமான வழி. உங்க பெண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்து என்ன மனிதா மாத்திரதான். இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. என்ன கொடையாக்கிட்டி? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. வேண்டிய டைம் கொடுக்குறேன், ஆனா முடிவு எனக்கு தான் சக்சஸா இருக்கணும். நான் மார்க்கெட்டு போகும்போது அவங்க இங்கதான் இருந்தாங்க. போ
இல்லையோ? எங்க போயிருப்பேன்னு எனக்கு தெரியும். புயல் வீச ஆரம்பிச்சிருச்சா? வீசுற வரைக்கும் வீசட்டும். விவரம் தெரியாமல் என் விரோதியின் மகளை விரும்பிவிட்டு இப்பொழுது மறக்க முடியாமல் தத்தளிக்கும் என் மகனின் மனவேதனையை நான் அறிவேன். என் மகனை நான் ஏமாற்றவும் முடியாது, என் விரோதியின் மகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த தர்ம சங்கடமான நிலையில் நீதான் எனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் ஐயனே, நீதான் எனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும். முருகா, முருகா, நான் உன்னை தான் நம்பி இருக்கிறேன் ஐயனே. அம்மா, நல்ல சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்து. இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கைமாறு எதுவும் வேண்டாம். என்னுடைய கடமையை தான் நான் செய்தேன். நீ யாரு? நான் ஒரு ஆள். உலகத்துக்கு தேவையான செல்வன் எல்லாம் இருந்தும் உள்ளத்துக்கு தேவையான அமைதி இல்லாத காரணத்தால வீட்டை விட்டு வெளியேறிட்டு. பேய் மாதிரி காத்தடிக்குது, பேசிட்டு இருக்க நேரம் இல்லை. வேண்டாம்மா, வேண்டாம், வேண்டாம்மா, என்னை இங்கேயே விட்டுடுங்க. இந்த மரம் மாதிரி இன்னும் எத்தனையோ மரங்கள் முறிஞ்சு விடும், அதுல ஒரு மரம் என் மேல விழாமையா போயிடும். அப்படி சொல்லாது. நீ என்ன காப்பாத்துறது மாதிரி நான் உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. வாம்மா, வா. வேண்டாம்மா, பரவாயில்ல, நான் வரமாட்டேன். பரவாயில்ல, என் பேச்சு கேளு. இதுதான் என் வீடு, உன் வீடும் அதை நினைச்சுக்க. இப்ப சொல்லம்மா, உங்க அப்பா அம்மா யாரு? எனக்கு அம்மா இல்லை, பெத்த தாயை பாப்பு கொடுத்து வைக்காத பெண்கள்ல நானும் வருத்தேன். அப்பா இருக்கார், அவர் இருந்து இல்லாதவராயிட்டார். உனக்கு இந்த ஊர் தானா? ஆமா. நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளியேறினே? நான் மனசார ஒருத்தர் விரும்பினேன். என் விருப்பத்துக்கு எங்க அப்பா விரோதமா இருந்தார். அது மட்டுமில்ல, அவருடைய போக்கு அதனால தான் வீட்டை விட்டு வெளியேறு. உன் மனம் போல மாங்கல்யம் கிடைக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அம்மா கவலைப்படாது, பொழுது விடிஞ்சதும் நானே உங்க அப்பா கிட்ட உன்னை கூட்டிக்கிட்டு போய் நீ விரும்பிய பையனைய கல்யாணம் செய்துக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய். இது வீணான முயற்சி, எங்க அப்பா ரொம்ப பிடிவாதக்காரர். இருக்கட்டுமே, கேட்கற விதத்தோட கேட்டா கொடுக்காதவங்களும் கொடுப்பாங்க. அம்மா, அநாதியா வந்த எம்மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை உண்டாக வேண்டிய காரணம் என்ன? அதத்தான் மகராசின்னு சொல்றது. முதல் முதல முகத்தை பார்த்ததும் என்ன எரியாம உன் மேல ஒரு அன்பு உண்டாயிருச்சு. விளக்கு வைக்கிற நேரத்துல என் வீட்டுல நீ அடி எடுத்து வச்சதும் லட்சுமியே வந்துட்டது மாதிரி இருந்தது. கண்ணுக்கு நிறைஞ்ச அழகு, மனசுக்கு நிறைஞ்ச குணமும் உள்ள நீ எனக்கு மருமகளா வரக்கூடாதாங்கிற அர்த்தம் இல்லாத ஒரு கற்பனை உண்டாகு. அம்மா, எனக்கு தாய் இல்லாத ஒரு குறைய நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. உங்க அன்பு கிடைச்சதுக்கு அப்புறம் என் துன்பத்தையே நான் மறந்துட்டேன். உலகத்தினுடைய அவ்வளவு துன்பங்களுக்கும் இலக்கானது பெண் ஜென்மம் ஒண்ணுதான். இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், நியாயமான எதையும் பெண்கள் அவங்க வீட்டுல இருந்தே சாதிக்கணும். வெளியேறி அதனால குடும்பத்துக்கு வர அவமானத்தை விட வீட்டுக்குள்ள இருந்து அனுபவிக்கிற கொடுமை எவ்வளவோ நல்லது. ஆண்கள் வீட்டை விட்டு வெளியேறி 10 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலும் ஊரே ஒன்னா சேர்ந்து வரவிருக்கும். பெண்கள் 1 நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வந்தாலும் உலகம் சந்தேக பார்வைத்தான் பார்க்கும், சந்தேக பேச்சுதான் பேசும். அது போகட்டும், முக்கியமானது மறந்துட்டேன். ஏமா, உன் பேர் என்ன? விஜயா. விஜயா? ஆமா. நீ விரும்பின அந்த பையன் யாரு? அவர் ரொம்ப நல்லவர் அம்மா. அவருக்கு உங்க மாதிரியே ஒரு அம்மா இருக்காங்க, ஆனா நான் அவங்களை பார்த்தது. அவன் பேரு? அவர் பேரு வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேனா, வாழ வேண்டிய வீட்டுல தான் அடி எடுத்து வச்சிருக்கேனா? நீங்க தான் அவருடைய அம்மாவா? நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி.
துறையோட வந்தா? அடிக்கு பாவி, உன்னையா நான் கூட்டிட்டு வந்து அடி வீட்டுல வச்சு நல்லதை எடுத்து சொன்னேன். என் மகனுக்கு மருந்து போட்டு மயக்கி என்னை சம்மந்தியாக்க தகப்பன மகளை சேர்ந்து திட்டம் போட்டு நடத்துற திருட்டு நாடகம் ஆயுது. ஐயோ ஏமாந்துட்டேனே. அத்தை யாரடி அத்தை? என் வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கு அணைச்சு என் வாழ்க்கையை இருட்டாக்கிற வஞ்சகனோட வாரிசுக்கு நான் அத்தையா? குடிமரத்தை வெட்டி சாச்சது மாதிரி என் குடும்பத்தின் தூண உடைச்ச ஒரு துரோகியோட பொண்ணு எனக்கு மருமகளா? அத்தை வெக்கம் கேட்டவள், இதுக்குத்தானே என்ன வாழ வைக்கிறத வாக்கு கொடுத்தீங்க? பேசாதே, என் வீட்டுல நிக்காது. போய் என்னை ஏன் போ சொல்றீங்க? நான் ஒரு பாவம் அறியேன். உங்க அப்பன் செய்த பாவம் பத்து தலைமுறைக்கு போதும் வேடி. நீ வேற பாவம் செய்யணுமா? மரியாதையாக போயிடு. அப்படி சொல்லாதீங்க. உங்க வீட்டை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேற இடமே கிடையாது. தயவு செய்து என்னை இங்கிருந்து போக சொல்லாதீங்க. நான் திரும்பி போன எங்க அப்பா என்னை கொன்னுடுவான். உங்களை நம்பித்தான் இருக்கேன். உங்க காலடியில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். யார் நீ? விஜயாவா? விஜயா அத்தா, அத்தா! ஏன் இப்படி அலற? என்ன இதெல்லாம்? எழுந்து இங்க எப்படி வந்த? என்ன எதுவுமே கேட்காதீங்க. சரி, வீட்டுக்குள்ள போலாவா? இல்ல நான் வரல. அப்ப உன் வீட்டுக்காக புறப்படுவோம். நான் சொல்றத கேளு விஜய். பரவைக்காவது கூடி இந்த பாவி கேது வீடு. அப்படிலாம் சொல்லாத, மா வீட்டுக்குள்ள போலாம். இல்ல அத்தா, உங்க அம்மா என்ன பத்தி தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் நிரபராதேன்றதை நிரூபிச்சுட்டு தான் இந்த இடத்தை விட்டு போவேன். என்ன சொல்ற? நான் நாதிய தொழாயிட்டேன் அத்தா, நாதிய தொழாயிட்டேன். அழாதே. வந்து என் உயிரை காப்பாத்து. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். மாங்கல்யம் கிடைக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அம்மா, அத்தை, அத்தை, அத்தை! காலடியில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். நான் தாயில்லா பொண்ணு. என்னை கைவிட்டுடாதீங்க அத்தை, என்னை கைவிட்டுடாதீங்க. விஜயா,
மழை நனைஞ்சதுல ஒரே தலைவலி. தலைவலியா? ஆமா. அத்தி அழுப்பட்டுமா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் ஏண்டா மழையில நனைஞ்சேன்னு திட்டுவாங்க. அது நல்ல பிறந்த இல்ல, அதே இந்த வழிய போக்காது. பரவாயில்ல, இப்ப அது தடவி துணியால தலை இறுக்கி கட்டுங்க, காலையில வேற வைத்தியம் பாத்துக்கலாம். இன்னும் புரியலையே. உண்மையிலேயே தலைவலி வரக்கூடாதான்னு சொல்லுது. தலைவலி இல்லையா? உண்மையா தலைவலி இருந்தா உன்னையே கூப்பிடுறேன். அம்மா வெளில கூப்பிட்டுப்பேன். ஏமாத்துட்டு கோழி குஞ்சு எனக்கு உயிராச்சு, போய் கொஞ்சம் காப்பாத்துங்களேன். உயிரை நம்மால காப்பாத்த முடியாது, நீயே காப்பாத்து. நான் எப்படி காப்பாத்துவேன்? சொன்னாசியா அம்மாவுக்கு தெரியாம உள்ளவா போய் கொல்ல கதவை நைஸா திறந்து. நீங்களா? நீங்க இங்க வந்தீங்க? நான் உனக்காக வரேன், கோழி குஞ்சு பார்க்க வந்தேன். கோழி குஞ்சு பார்க்க வந்தீங்க? சரி, பாத்துக்கிட்டே இருங்க. என்னங்க இது? விடுங்க. இரு, என்ன அவசரம் உனக்கு? போங்க, குழந்தை மாதிரி. அத விஜய், விஜய். ஆஹா, இதுக்குதான் ஓடியாந்தியா? விஜய், இந்த மல்லிகைப்பூ உன் கூந்தல்ல குடியிருக்கணும்னு ஆசைப்படுது, அனுமதி கொடு. அத்தா, உங்களுக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குமா? ஆமா. ஆனா அதை விட உன்னுடைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிதா. விஜய், இந்த நிம்மதியான நேரத்துல ஒரு பாட்டு பாடு. ரொம்ப நல்லா இருக்கு. அத்தை அந்த சத்தத்தை கேட்டு எழுஞ்சு வந்துட்டாங்கன்னா அப்புறம் தலைவலி மட்டும் இல்லை, காய்ச்சல் சேர்ந்து வரும். விஜய், அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம்? கேட்காத பாடு. ஒரு பாட்டு பாடுன்னு சொன்ன மாட்டேன். விஜி விஜி முடியாது. ஒரே ஒரு பாட்டு. பாட்டு பாட்டு ஒரு பாட்டு.
தந்தையையும் மதிப்பதில்லை ஒரே ஒரு பாட்டு, பாய் விரித்து படுக்கும் போதும் ஒரே ஒரு பாட்டு, பாய் விரித்து படுக்கும் போதும் ஒரே ஒரு பாட்டு. பார்த்து வருவதில்லை ஒருவன் கண்டு பிறப்பதில்லை, நிலவு மங்கு எழுதி வைத்த பாட்டு. உறவு பார்த்து வருவதில்லை ஒருவன் கண்டு பிறப்பதில்லை, நிலவு மங்கு எழுதி வைத்த பாட்டு. நம் இருவருக்கும் தெரிந்ததுதான் காதலும் பாட்டு, பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு, காதல் பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு. குட் மார்னிங் சார். மார்னிங். காஃபி ப்ளீஸ். அரைக்கு மாதிரி காஃபி போட்டு கொடுத்து அம்மா கிட்ட சர்டிபிகேட் வாங்கன்னு சொன்னீங்க, அது அப்படியே சேர்த்து போல் இருக்கு. வெரி குட். எங்க எங்க கொண்டு போற? இன்னைக்கு மழை வரும் போலிருக்கேன். பயப்படாத, நேற்றைய மாதிரி மழையில நனைய வேண்டிய நிலைமை இனிமே உனக்கு வர வேண்டும். அத்தா, இந்த இடியோசை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு. விஜயா, அப்பா நீ கூப்பிடாதே. ஆமா, கொலைகாரனை கூப்பிடு, அதான் பொருத்தமா இருக்கும். ஏய் ராஜோ, நீ மறுபடியும் ஏன் இங்க வந்த? இருந்து சாப்பிட வரல, என் மகளை அழைச்சு போறதுக்கு வந்திருக்கிறேன். விஜயா, என் கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டு அவனோட காதல் கதை பேசிக்கிட்டு இருக்கல. கௌரவம் செய்தது குற்றம், இருந்தது ஜெயில், இதுல கௌரவம் என்ன வேண்டியிருக்கு? பாத்தியா, சீடிங்கிற திமிர்ல பேசுறியா? எல்லாம் ஒன்னால வந்தது. இரண் எனக்கு பிரகலாதம் பிறந்த மாதிரி எனக்கு பிறந்திருக்கிறப்ப, அதனாலதான் அம்மாவும் மகனும் மாறி மாறி பேசுறாங்க. நான் அப்புறம் பேசுறேன், எனக்கு இப்ப டைம் இல்ல. நீ புறப்பட முதல்ல. அவன் வரமாட்டான். அவன் வரமாட்டான்னு சொல்றதுக்கு யார்? அவ என் பொண்ணு. நீ தரையில் தான் உன் பொண்ணு, இப்ப என் மருமகன், இனிமே அவன் இங்கதான் இருப்பான். அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டீங்களா? ஏன், பாண்டித்தரக்கிட்ட இருக்கிறது பல லட்சக்கணக்கான சொத்து, பொண்ணு ஒன்னே ஒண்ணு, அதை எடுத்துட்டா சொத்தையும் அடையலான்ற கனவு தப்பு கணக்கு போடுறீங்க. என் பொண்ணை ஒரு பிச்சைக்கார பயலுக்கு கொடுப்பேன் தவிர இவனுக்கு கொடுக்கவே மாட்டேன். கல்யாணம்ன்ற பேர்ல காசு பறிக்கிற திட்டம். யாருக்கு வேணும் காசு? நான் தான் உன் காசுக்கே காரணம் கண்டுபிடிக்க போறேன். தம்பி, இன்னும் என்ன பேச்சு வேண்டியிருக்கு? மரியாதையா வெளியே போயிடு. மரியாதையா பொண்ணை வெளியே அனுப்பு, இல்லைன்னா வீட்டுக்குள்ள பொண்ணை வச்சுக்க அனுப்ப மாட்டேன்றீங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவளா வந்தாலும் நாங்களா கூட்டிட்டு வந்தோமாங்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன? இங்கே சொல்றேன். அப்பா, நான் ஒண்ணு விவரம் தெரியாத பச்சை குழந்தை இல்ல. இவங்க வந்து கூட்டிட்டு வரதுக்கு நானாத்தான் விரும்பி இங்க வந்தேன். விஜயா, என் மானத்தை வாங்காத பேசாம என்னோட வந்துடு. உங்களோட வரத விட ஒரு புலியோட போறது எவ்வளவு நல்லது. என்ன சொன்ன? அவளை கூட அவளுக்கு உரிமை இல்ல. ஏன் உரிமை இல்ல? அத கோர்ட்ல போய் கேளுங்க. அம்மா, நீ உள்ள போங்க. மிஸ்டர் பாண்டித்துரை, நான் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தன். ஒரு பொண்ணு தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு என் வீட்டு அடக்கலம் வந்துருக்கு. நான் அதை வெளியே அனுப்புறதோ நீங்க அழைச்சிட்டு போறதும் முடியாத காரியம். வேணும்னா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துங்க. ராஜோ, நல்ல பாம்போட மோதலை, இதனுடைய விளைவு பின்னால உனக்கு தெரியும். இந்த பட்டன் கொலை நடந்த இடத்திலிருந்து கிடைச்சதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த பட்டனும் பாண்டித்துறையினுடைய கோட்டில் இருக்கிற பட்டனும் ஒரே மாதிரியா இருக்கு. அது மட்டும் இல்லை,
அவருடைய கோட்டில் ஒரு பட்டன் இல்லை. நான் இந்த பட்டன் அதுவாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாண்டித்துறை நல்லவரோ கெட்டவரோ நாம் அவரை எப்படி கண்காணிச்சு தான் செய்யணும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நல்ல முடிவு பண்ணு. பல கோணங்களையும் நின்று பார்த்தேன். உன்னை மர்மவனா ஏத்துக்கிறது தான் கரெக்ட்ன்ற முடிவுக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் நான் இன்னைக்கு அவ்வளவு பிடிவாதம் பண்ணேன். என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூட இருக்கும். ஆமா விஜயா, என்ன சொன்ன? விஜயா என்ன சொல்றது? நான் சொன்னா சரின்னு சொல்ல போறேன். ஆனா விஜயா இப்ப வீட்டுல இல்லை. வீட்டுல இல்லையா? எங்க போயிருக்கு? மாம்பழம் சாதுள்ளாரோ பொண்ணா நம்பர் வீட்டுல இருக்கிறாரு. அங்க ஏன் போச்சு? அங்க யார் இருக்காங்க? பர்சனல் மேட்டர். உனக்கு அப்புறம் விளக்கமா சொல்றேன். நீ அவளை போய் கூப்பிடு. மாட்டேன்பா. அங்க இருக்கிறவங்களும் மறுப்பாங்க. எப்படியாவது விஜயாவை கூட்டியாது. மறுப்பாங்களா? ஒரு நொடியில கொண்டு வந்து பிரதர், பெண்கள்கிட்ட மரியாதை குறைவா நடக்கிறது பண்புள்ள செயல். Thank you.
நாம் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள போந்து விஜயாவை கையப்பிடிச்சு இருக்கோமா? அம்மா, எத்தனையோ வருஷமா நாம் பிரிஞ்சிருந்த என் செல்வத்தை இப்படி சின்ன பின்னமாக்கிட்டே. தம்பியையும் தாயும் பார்க்கணும்னு ஆசையோட ஓடி வந்த என் தங்கத்தை இப்படி அடிச்சு அலங்கோலம் ஆக்கிட்டியே. எந்த ரத்தம் உடம்புல ஓடுதோ அதே ரத்தம் ஓடுற இந்த உடம்புல காயத்தை உண்டாக்கிட்டியே. அண்ணன் அடிக்கிறது தானாவும் அன்பு, கூட பிறந்தவனை கொண்டது தானாவும் ரத்தம். அம்மா இதுக்கு தானா அண்ணனை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசையோட காத்துக்கிட்டது. அம்மா இவராய அண்ணன். அம்மா என் தம்பி இவன்தானா? ஆமா அப்பா, குழந்தையா இருக்கும் போது நீ தொட்டிலாட்டி எந்த தம்பியை தூங்க வச்சியும் அந்த வாஞ்சையுள்ள தம்பி தான் உனக்கு இப்படி வரவேற்பு கொடுத்திருக்கு. ஐயோ போதும், என்னை கொல்லாதீங்கப்பா, என்னை கொல்லாதீங்க. அம்மா அம்மா, தம்பின்னு தெரியாம நான் தாமா தப்பு செஞ்சுட்டேன், நான் தாமா தப்பு செஞ்சுட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படி அழுவது பார்க்கும் போதும் மெரிச்சிடும் போல இருக்கு. ஐயோ தம்பி அண்ணா, தம்பி அண்ணா, தம்பி அண்ணா, தம்பி அண்ணா, தம்பி அண்ணா. முருகா முருகா, இந்த காட்சியை பார்க்கணும்னு நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன், எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். மோகன், ராஜு, ராஜு அண்ணா, எந்த கண் உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்ததோ அந்த கண் உங்க மேல் நெருப்பாரி கொட்டிச்சு. எந்த வாய் உங்களை அண்ணான் அழைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது, அந்த வாய் உங்களை அநியாயமா பொய் சொல்லிடுச்சு. அண்ணா, எந்த கை உங்களை அன்போடு அணைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது, அந்த கை உங்களை அடிச்சுட்டு மனுஷன் இல்ல தம்பி, இல்ல தம்பி அண்ணா, இல்ல தம்பி இல்ல தம்பி, நீ தான் என்னை மன்னிக்கணும், நீ தான் என்னை மன்னிக்கணும் தம்பி. நம்ம முதல் சந்திப்பு இப்படியா வந்து முடியுது தம்பி? உன் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குதுடா, உன் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குதுடா. நீங்க யாருன்னு தெரியாம ஏதேதோ தவறா பேசிட்டேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. விஜயா கிட்ட நீ ஏன் பாப்பிடு நடந்துகிட்டே? நான் ஒண்ணு தவறா நடந்துக்கலாமா? இது நம்ம வீடுன்னே எனக்கு தெரியாதுமா? நான் பாண்டித்தோர பேங்க் போயிருந்தேன், அவர் மகன் இங்க இருக்கிறதாகவும் எப்படியாவது அழைச்சிட்டு வர முடியும் சொன்னாரு. அதனாலதாமா கொஞ்சம் முரட்டுத்தனமா நடக்க முடியாயிடுச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோமா? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோமா? ஆமா, பாண்டித்துறையை உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? இல்லம்மா, எனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும், அதுவும் வியாபார முறையில தான். ஆமா, நீ இந்த ஊருக்கு எப்பமா வந்த? நீ திருச்சிக்கு வந்த அன்னைக்கே உன் தம்பிக்கு இங்க மாத்தலாயிருச்சு. ஆமா அண்ணா, நான் இங்க வந்ததும் கடற்கரையில ஒரு கொலை நடந்துருச்சு. அந்த கொலையை செய்தது யாருங்கிறது கண்டுபிடிக்கத்தான் நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்கணும், உன் தம்பிய ஆசீர்வதிப்பா. என்ன மாதிரி என்ன போய் தம்பி ஆசீர்வதிக்க சொல்றீங்க? என்ன யாரு, அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் தானே சகலமும். என்னடா யோசிக்கிறீங்க? கூடிய சீக்கிரம் நீ கொலகாரனை கண்டுபிடிக்கணும்னு ஆசீர்வதிக்கிறேன் தம்பி, ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதப்படி கொலகாரன் கிடைச்சு அதனால உன் தம்பிக்கு நல்ல பேரு கிடைக்கிட்டோம். அம்மா, இப்போ எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரமா? அப்படி என்ன அவசரம், இரு சாப்பிட்டு போல. நான் தான் அப்புறம் வந்து சாப்பிட போறேன். அம்மா இந்த காஃபி சாப்பிடுங்க. பரவாயில்ல.
காபி சாப்பிடுறதுக்கு என்னன்னா கொஞ்சம் சாப்பிடுறேன். நான் தான் சாப்பாட்டுக்கே வரப்போறேன் தம்பி. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நிச்சயம் வரேன். அம்மா வரம்மா. சீக்கிரம் வந்துடுப்பா. வரேன் தம்பி. வந்துடுண்ணா. என்ன மோகன் இதெல்லாம் விஜய் எங்க மாட்டிக்கும் ஆடுகளை மோதவிட்டு நடுவில் இருந்து ரத்தத்தை குடிக்கிற நலி மாதிரி அண்ணன் தம்பிகளை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கணும். நீ எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன கனுப்புறதுக்கு முன்னால யார் வீடுன்னு கேட்டேன். அப்புறம் சொல்றேன்னு ஏமாத்திட்டீங்க. இதனால எவ்வளவு பெரிய விபரீதம் ஆயிடுச்சு தெரியுமா? ஐயோ ஐயோ வேதனையா இருக்குது. இனிமே நான் அந்த வீட்டுக்கு எப்படி போவேன்? எங்க அம்மா முகத்துல எப்படி விழிப்பேன்? என் தம்பியோட நான் எப்படி பேசுவேன்? என் தம்பியோட நான் எப்படி பேசுவேன்? அரே தம்பின்றே அம்மான்றே நான் சொன்ன வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுல போய் பூந்துட்டியே? அதே வீடுதான். அங்கதான் விஜயாவும் இருக்கிறான். ஓ சிஐடி ராஜு தம்பி. என் தம்பி கூட பிறந்து ஒரே தம்பி ராஜம்மா. என்ன பெற்று வளர்த்த தாய் அவதான் எங்க அம்மா. அவதான் எங்க அம்மா. ராஜம்மா பசங்க தானே இந்த ரெண்டு பயல்களும். காகிதத்தை அறுக்க கத்தி தேவை, கண்ணாடி அறுக்க உயரம் தேவை. நல்ல பாம்பு இல்லை வளர்த்துருக்குறோம். என்ன சொன்னீங்க? ஒண்ணுமில்லை. உங்க அம்மா என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? நீ என்கிட்ட இருக்கதான் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன கேட்டாங்க, நான் ஏதேதோ சொல்லி தந்திரமா தப்பிச்சுட்டு வந்துட்டேன். ஆமா, என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு முதலியே தெரியுமா? நானா? தெரிஞ்சதுதான் அவன் அனுப்பிச்சிருப்பேனா? அவ்வளவு பெரிய முட்டாளா நான்? பெட்ரோலுக்கு பதிலா தண்ணியை ஊத்திக்கிட்ட கார் ஓட்டுற வேணாம் தெரியுமா உனக்கு? விஜயா எங்க வீட்டுக்கு ஏன் போச்சு? அவ என் தம்பிய விரும்புறாப்புல தெரியுது. நம்பிடாத, அதெல்லாம் உன் தம்பி செட்டப். விஜயாவை வீட்டுல வச்சு டிராமா பிளே பண்றோம் நம்ம ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இல்ல இல்லவே இல்ல, என் தம்பி அப்படிப்பட்டவனே இல்ல. ஆராய்ச்சியை பத்தி எனக்கு தேவையில்லை. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, இனிமேதானே உஷாராயிருக்கணும். எடுக்காது. உன் தைரிய புரட்டிப்பார். நீ யார்? கொள்ளைக்காரன், கொலைகாரன். உன் தம்பியார் போலீஸ் சிஐடி. தம்பியாச்சு, உன்னை விட்டுருவான் பாக்குறியா? அதுதான் நடக்காது. போலீஸுக்கு அண்ணன் தம்பி சொந்தம் பந்த ஒண்ணும் கிடையாது. காசை கொடுத்து ஏமாற்றலாம் பாத்தியா? இந்த காலத்து போலீஸ்கிட்ட நடக்காதது. கேசுதான் அவங்களுக்கு முக்கியம். மச்சனாச்சே அப்படின்னு கையில தங்கச்சங்கிலேயே போடுவாங்க. குற்றவாளின்னு தெரிஞ்சிட்டா தங்கச்சங்கிலே கைச்சிட்டு இரும்பு காப்ப போட்டுருவான். நான் சொல்றதுக்கே அடிதடியில் இருந்து அரசியல் அனுபவம் பெற்றவன். உபதேசத்தை வாங்கிக்கோ. பாண்டித்துறை, என் மனசு ஒரு நிலையில இல்லை. என்ன குழப்பாதீங்க, என்ன குழப்பாதீங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். பைத்தியக்காரன், தெளிவா சொல்றேன், போய் விஜயாவை கூட்டி. எங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். என்னால் முடியாது, என்னால் முடியவே முடியாது. உனக்கு வேணாம். வேணும். சொத்து? சொத்து வேணும். சொத்துக்கும் விஜயாவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த வீட்டுல இருக்கிற ஒற்ற கம்பல இருந்து அவன் மேலதான் இருக்கு. கூட்டியாருல ஒரு கோடி ரூபாயும் கிடையாது, ஒற்ற கம்பும் கிடையாது. பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து இவ்வளவு புத்திமதி சொல்ற மாமனார் ஒரு பயலும் கிடையாது. யோசிக்காத. ஏன் அழுதுகிட்டே யோசிக்கிறேன்? சிரிச்சுக்கிட்டே போய் விஜயாவை கூட்டியா. உன் தம்பி சிஐடிக்கு நாம என்ன கலர்னு தெரியறதுக்கு முன்னாலேயே வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவோம். அங்க லவ் ஸ்பீக்கர் வச்சு உனக்கு கல்யாணம் பண்றேன். சாவி கொத்த உன் கையிலேயே கொடுத்துட்றேன். அப்புறம் நான் ரிட்டையர். எனக்கு தேவையானது ஒரு ஈச்சர். சாஞ்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருப்பேன். இல்லை இல்லை, நான் யோசிச்சுதான் சொல்லுவேன். யோசிச்சுதான் சொல்லுவேன். யோசிக்கிறியா? உன் வீட்டில் விஜயா இருக்கிறா. போலீஸ் ஸ்டேஷன்ல விலங்கு இருக்கு. யோசிச்சா எது முன்னால வரும்? பாண்டித்துறை, பாண்டித்துறை. மாமனார் கூப்பிட்டு தொலைஞ்சுக்கோ. யாரோ கஸ்டமர் வந்திருக்கான், நான் போய் பார்த்துட்டு வரேன்.
விளையாத கல்லுக்கும் கிராஸ் பார்ல வந்த கல். என்ன அப்படி சொல்றீங்க? அவ்வளவு அசல் வைரமுங்க. எங்க அப்ப அந்த காலத்துல 75,000 செஞ்சதுங்க. உங்க அப்பன் காலத்துல வைரத்துக்கு வேல்யூ இருந்திருக்கலாம் நீ சொல்றது சரி. இந்த காலத்துல வைரத்துக்கு வேல்யூ இல்ல, இரும்புக்கு தான் வேல்யூ. தெரியுமா உனக்கு? என்ன அப்படி சொல்றீங்க? எவ்வளவுதான் கொடுப்பீங்க? ஏதோ பெரிய மனுஷனுக்கு புரியாத ஆளா இருக்கிறீங்க. ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறேன் வச்சுக்கோ. என்ன தம்பி? செங்கல்பட்டு காசு கடை முதலியாரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. நகையை வாங்கிக்கியா? அவர்கிட்ட ஒருத்தர் கொடுத்து பணத்தை வாங்கிக்குவா. அதுதான் சரி தம்பி, புறப்படும். இப்பவே செங்கல்பேட் போக போறீங்களா நீங்க? ஆமாங்க. வடிவேல், பட்டு நமக்கு மோகனுக்கு போடு. ஏன் பாச்சு, உண்மையிலே இந்த நெக்கல்ஸ் 5,000 ரூபா தான் பெறுமா? இந்த மாதிரி வைரமே இங்க கிடையாது. 2,00,000 ரூபாய் பெறும். என்னதுக்கு 5,000 ரூபாய் கேட்டீங்க? அது பிசினஸ்ல பேசுற உண்மை. உண்மை வேற இருக்கிறதுல என்ன? ஓகே, செங்கல்பேட்ல இருந்து யாரோ 2 பேர் வைர நெக்கல்ஸ் ஓட வந்தாங்க, எடுத்துக்கிட்டு போறாங்க. நம்ம 2 பேரும் போய் கொள்ளையடிக்கணும். பாண்டித்துறை, உங்களுக்கு தான் ஏமான சொத்து இருக்குது. எதுக்காக அனாவசியமா ஆசைப்படுறீங்க? மேலும் இந்த தடவை கொள்ளடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. விருப்பமே இல்லை. என்ன மோகன் இப்படி பேசுற? எனக்கு என்ன ஆசை இருக்கு இந்த நாட்டுல? நான் ஒரு சன்னியாசி மாதிரி அந்த வைர நெக்கல்ஸ் நான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் மேரேஜ் டைம்ல விஜய் அப்படத்துல போட்டு உன்னோட நிக்கணும், அது ஒரு ஸ்டில் எடுக்கணும்ன்ற ஒரு புது ஆசை இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நீ செய்யக்கூடாத டைம்ல விஜய் அவனுக்கு தான் மேரேஜ் பண்ண போறேன். போ, நான் ராஜாவை கூப்பிட்டு எல்லா ஆளுக்களையும் கொண்டாந்து செங்கல்பேட் ரோட்ல இருக்க சொல்ற. போ, சீக்கிரம் போவான். போ, சொல்றதை கேக்கு. சேலை காட்டாட பருவமே நீ கூத்தாட, பட்டு சேலை காட்டாட பருவமே நீ கூத்தாட, கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே. கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே. உறங்கினாலும் விழித்தாலும் ஊர்கள் தோறும் அலைந்தாலும்
முடித்தவளே பட்டு சேலை காத்தாட பருவமே நீ கூத்தாட குறும்பு பார்வை பார்த்தவரே என்னை கூட்டு கிளியாய் அடைத்தவரே இன்னும் ஆஃப் அன் அவர் தான் டைம் இருக்கு இதுக்கு அவசரமா வெளியே போனோம் ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாத வெற்றியோட திரும்ப பிறகு சொல்றேன் அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த பயலுங்க முகத்துல துணி எடுக்கவே இல்லையே அதுதான் பெரிய ஏமாத்தமா போய் கவலைப்படாதீங்க அவங்க முகத்துல இருந்து துணி எடுத்ததும் நான் படம் பிடிச்சிருக்கேன் முதல்ல வீட்டுக்கு செங்கல்பட்டு போக வேண்டியிருந்தது வர வழியில தம்பியை சந்திச்சேன் ஒரு கொள்ளக்காரன் தம்பி கையில சுட்டுட்டான் என்ன பயப்படாங்க யார் செய்த புண்ணியமோ இதோட போச்சு இல்லைன்னா என் புள்ள கேதி என்ன ஆயிருக்கும் முருகா நீதான் என் புள்ளைய காப்பாத்திருக்கு அம்மா கொள்ளக்காரன போட்டோ குடிச்சிட்டம்மா விஜயா இங்க விஜயா தோட்டத்துல இருக்கா அண்ணா இங்கே இருக்க நான் வந்துடுறேன் மோகன் அம்மா உன் தம்பியோட வாழ்க்கையை பாத்தியாப்பா
ஊசி மணல இருந்து தன் கடமையை செய்யறான். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் என் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த கொள்ளக்காரன் என்னைக்கு பிடிபடுறானோ அன்னைக்குதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆமாமா, தம்பியை சுட்ட துரோகி யாரும் தெரிஞ்சு அவன் கையை துண்டாக்கிடுவேன். இனிமே அவன் தனியா இருந்தான ஆபத்து. அதனால நாளைக்கு வேலை விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து கொள்ளக்காரனை கண்டுபிடிக்க போறேன். ரொம்ப சந்தோஷம். இனிமே எங்கேயும் போக வேண்டாம். இல்லம்மா, வீட்டிலவே இருந்து இங்க இருக்கிறேன். வர சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்து வச்சுட்டா என் மனசு நிம்மதியாயிடும். எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா. நான் போய் மோர் கொடுக்கறேன். கவலை இல்ல, கேமரா கொண்டாந்துட்டே. சீக்கிரம் கேமராவை திறந்து பிலிம் எடுத்து. பிலிமை காணமே. யாரும் எடுத்தது? வீட்டுல நானும் எங்க அம்மாவும் பேசிட்டு இருந்தோம். அப்ப ராஜ் கேமராவோட உள்ள போனான். அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு வெளியில போயிட்டான். சிஐடி இல்ல, வீட்டுல டார்க் ரூம் வச்சிருக்கிறோம். பிலிம் எடுத்துட்டான். பாண்டித்துறை ராஜ் என்ன ஏமாத்திட்டான். கூட்டிக்கோ, வடிவேல் அவன் விட்டுவாத நொண்டிப்ப கார வீட்டு வாசல் நிறுத்திக்கோ. போலீஸ் வேன் வரும். சும்மா ஸ்பீடா கிளப்பு, 70 மைல் ஸ்பீடு போ. நான் தான் அப்படி போறமே, நான் தான் போறேன். நினச்சு போலீஸ் வேன் பின்னால் ஃபாலோ பண்ணும். அப்படியே கடத்தி எடுத்துன்னு போயிடு மொகன். அதுக்குள்ளே வீட்டுக்குள்ள போ. உன் தம்பி நெகட்டிவ் எல்லாம் கழுவிட்டு இருப்பான். அப்படியே கேப்சர் பண்ணி கொண்டா. 1 மினிட் லேட் பண்ணோம், நமக்கு டேஞ்சர். போ. அண்ணா, அப்பா இங்க வந்த போது நான் சந்தேகப்பட்டேன். என் சந்தேகம் சரியா போச்சு. அப்பா, இது கேட்டு போட்டல கூடா. கொள்ளைக்காரங்க யாருங்கிறத நிரூபிக்க இந்த போட்டோ தான் ஆதாரமா இருக்கு. இதையா கீழ்ச்சி போட சொல்றேன். கொள்ளைக்காரரா இருந்தால் அவர் என்னுடைய அப்பா. தன் அப்பாவுக்கு வரப்போற ஆபத்தை தடுக்க எந்த மகனும் முயற்சி எடுக்காம இருக்க மாட்டான். விஜய், அத்தா எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு தான் ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் தான் எங்க அப்பாவை காட்டு கொடுத்துட்டேன்னு அவரை மேல சந்தேகப்படுவார். தயவு செய்து அவரை பிடிச்சு கொடுக்காதீங்க. அத்தாவும் பிடிச்சு கொடுக்காதீங்க. கூட பிறந்த அண்ணனை நான் பிடிச்சு கொடுக்கும் போது அப்பாவை பத்தி நீ கவலைப்படலாமா? ஐயா, கொல்லும் விஷ கிருமிகளையும் குற்றவாளிகளையும் விட்டு வைக்கிறது ஆபத்து. ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. அப்பாவை திருத்தக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. நீங்க நல்ல விதமா எடுத்து சொன்னா அப்பா நிச்சயம் திருந்துடுவார். விஜயா, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதான் என்னுடைய கடமை. அவர்களை திருத்தறதோ தண்டிக்கிறதோ நீதிபதியை பொறுத்தவரை. நான் சொல்றதை கேளுங்க. கடவுளே சொன்னாலும் என் கடமையை நான் நிறைவேற்றி தருவேன். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், எங்க அப்பாவை காப்பாத்துங்க அத்தா. விஜயா, என்ன மன்னிச்சு விஜயா. அம்மா, அம்மா. தம்பி, கொலைக்காரன் யாரும் தெரிந்து விட்டதா? தெரிந்து விட்டது அம்மா, தெரிந்து விட்டது. ஏன் வருந்துகிறான்? கொலைக்காரனை கைது செய்ய வேண்டும் என்றா? கடமையை உயிரை விட பெரிதாக கருதுகிற நீயா இப்படி கலங்குகிறாய்? ராஜு, சட்டத்திற்கும் இரக்கத்திற்கும் சம்பந்தமில்லை. குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படத்தான் வேண்டும். அம்மா, கொள்ளைக்காரன் யார் என்று தெரிந்தால் என்னை போ நீங்களும் கலங்குவீர்கள், கண்ணீர் விடுவீர்கள். இதோ பாருங்கள் அம்மா. பாண்டித்துறை, கொள்ளைக்காரன் என் மகன்.
கொள்ளைக்காரன்! ஆமாம்மா, இருவரும் சேர்ந்துதான் கொள்ளையடிக்கிறார்கள். கடற்கரையில் நடந்த கொலைக்கு கூட இவர்கள் தான் காரணமாக இருக்க வேண்டும். அம்மா, இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்? ரத்த பாசத்துக்காக உன் கடமையை விட்டுக் கொடு மகனே என்று தானே சொல்லப் போகிறீர்கள்? இல்லை தம்பி, உன் கடமையை செய். மோகன் உன் அண்ணன் என்று யோசிக்காது. பாண்டித்துறை விஜயாவின் தந்தை என்று தயங்காது. இருவருடைய கைகளையும் ஒன்று சேர்த்து விலங்கு பூட்டு. அம்மா, ராஜு, நீ ஒரு சீஐடி, வந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்ட, கொண்ட லட்சியத்திற்காக கூட பிறந்த அண்ணனையே கைது செய்த கடமை வீரந்து என்ற புகழ் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அம்மா, புறப்பட மகனே. அம்மா, அன்னை பெற்ற தாய் சொல்கிறேன், தாய் சொல்லை தட்டாதே. அம்மா, அம்மா, நீங்கள் ஒரு லட்சியத்தாய், நீங்கள் ஒரு லட்சியத்தாய் அம்மா. உங்கள் வயிற்றில் பிறக்கிறார் கொடுத்து வைத்தவன் அம்மா, நான் கொடுத்து வைத்தவன் அம்மா, நான் கொடுத்து வைத்தவன். வருகிறேன், வருகிறேன். பாண்டித்துறை, நீங்க சந்தேகப்பட்டது சரியாதா இருக்கு. ஏ மிஸ்டர் ராஜு, அன்னைக்கு உங்க அண்ணன் சொல்லி அறிமுகப்படுத்தினீங்களே, அவர் தானே அவரு? ஆமா, எங்க அண்ணன் தான் அவர். சார், இவங்க ரெண்டு பேரும் கைது செய்யறதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை தயவு செய்து உடனே செய். ப்ளீஸ். ஆல் ரைட். விஜய, நீங்கள்? ஆமா, உங்க அப்பா உன் அழைச்சிட்டு வர சொன்னாரு, புறப்படு. நான் வர முடியாது. நீங்க யாருங்கிறது உங்க தம்பிக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை பிடிக்கிறதுக்காக போயிருக்க. தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க. அத பத்தி நீ கவலைப்படாத, என் கூட வா. நான் வர முடியாது. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நீ கொள்ளைக்கார, மரியாதையா உன் தம்பி கிட்ட நீ குற்றவாளிங்கிறத சொல்லுங்க. அவன் என் தம்பி இல்ல, எனக்கு மனைவியாக வேண்டிய விஜயாவை மயக்கி கொண்டு வந்த வந்தவன், என்னை தூக்கு மேடையில நிறுத்த முயற்சி செய்த துரோகி. இல்லை, நீதான் துரோகி. பரம்பரையா இருந்து வந்த நம்ம குடும்ப கௌரவத்தை பாராட்ட வந்த காதலன். அம்மா, மலையை எதிர்த்தாலும் பயப்படாத மதையாளையா வந்திருக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் என் காதல விடாது. விஜயா, பண்டித்தரை, இவர்களை கிளப்படும்.
டூப்ளிகேட் போலீஸ் நினைச்சேன், மன்னிக்கணும். ஏறுங்க ஜீப்ல போலாம். காஸ்ட்லி கார் இதுலயே போலாம். நோ நோ, ஜீப்ல போலாம். Thank you.
பார்க்க மாட்டீர்களா அண்ணா? தாய் சொல்லை தட்டி நடந்ததுனால கொள்ளைக்காரன் கொலைகாரனுங்கிற பெயரோடு சாகும்படி ஆயிடுச்சு. நீ தாய் சொல்லை கேட்டு நடந்த, அதனால உனக்கு உத்தியோகத்துல உயர்வும் புகழும் கிடைச்சது. விஜயா, ராஜு, நீங்க ரெண்டு பேரும் எப்பொழுதும் சந்தோஷமா வாடுங்க. எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே, இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே. இருவர் வழியும் ஒன்றே.